இலங்கை தொடர்பான ஐநா மனிதுரிமை கவுன்சிலின் தீர்மானத்தை ஆதரிக்க தயார் என்று இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் இந்திய பாராளுமன்றத்தில் அறிவித்திருப்பதன் பின்னணியில் இருந்த அழுத்தங்களை இலங்கையால் புரிந்து கொள்ள முடியும் என ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ரஜீவ விஜயசிங் தெரிவித்துள்ளார். மன்மோகன் சிங்கின் அறிவிப்பை இலங்கை அரசு எப்படி பார்க்கிறது என்பது குறித்து பிபிசி செய்தி சேவைக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் இலங்கை அரசின் சார்பில் தம்மால் பேச முடியாது என்று ரஜீவ விஜயசிங் தெளிவுபடுத்தினார். அதே சமயம் எந்த அழுத்தங்களின் அடிப்படையில் மன்மோகன் சிங்கின் அறிக்கை வந்துள்ளது என்பதை தம்மால் புரிந்து கொள்ள முடிவதாகவும் அவர் கூறினார். இந்த பிரச்சனையின் பின்னணியில் இருக்கும் அனைத்து விடயங்களையும் ஐநா மன்றத்தில் உறுப்பினர்கள் விவாதிக்கும் போது விளங்கிக் கொள்வார்கள் என நான் நம்புகின்றேன் என அவர் கூறியுள்ளார். இலங்கை அரசைப் போலவே இலங்கையில் உள்ள அனைத்து குடிமக்களின் நலன்களிலும் இந்தியாவுக்கும் அக்கறையுள்ளதாக தாம் கருதுவதாகவும் அதை மனதில் வைத்து பார்க்கையில் ஐநா மன்றத்தின் இந்த குறிப்பிடத்தக்க தீர்மானம் இலங்கை குடிமக்களின் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கப் போவதில்லை என்று தாம் கருதுவதாகவும் ரஜீவ விஜயசிங் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை குடிமக்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடாது என்று நினைக்கும் சக்திகளே இலங்கை தீர்மானத்தை ஆதரிப்பதாக குற்றம் சாட்டிய ரஜீவ விஜயசிங்க அத்தகைய சக்திகள் வெற்றி பெறவிடக்கூடாது என்றும் கூறியுள்ளார்.